ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி ஐஸ்லாண்டை தனி நாடாக அங்கீகரிக்கும் ஒப்பந்தத்தில் டென்மார்க் கையெழுத்திட்டது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஐஸ்லாண்டின் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு விவகாரங்களுக்கு டென்மார்க் பொறுப்பேற்றது உலகம் முழுவதும் இருந்த டென்மார்க் தூதரகங்களில் டென்மார்க் மற்றும் ஐஸ்லாந்து என இரண்டு நாடுகளின் கொடிகளும் பறக்கவிடப்பட்டன இரண்டாம் உலகப் போரின் போது டென்மார்க்கை ஜெர்மன் கைப்பற்றிய நிலையில் ஐஸ்லாந்தின் நாடாளுமன்றமான ஆல்திங் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு விவகாரங்களையும் ஐஸ்லாந்து அரசே நிர்வகிக்கும் என்று அறிவித்தது ஆனால் அடுத்த ஒரு மாதத்தில் பிரிட்டிஷ் படைகள் ஐஸ்லாந்தை ஆக்கிரமித்த நிலையில் அதன் நடுநிலைமை கேள்விக்குறியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டென்மார்க்குடனான இருபத்தி ஐந்து ஆண்டுகால ஒப்பந்தம் காலாவதியானது இந்நிலையில் ஐஸ்லாந்து குடியரசு நாடாவது குறித்து மக்களிடம் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் பேர் குடியரசு நாடாக ஆதரவு தெரிவித்தனர் இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பதினேழாம் தேதி அதிகாரப்பூர்வமாக ஐஸ்லாந்து குடியரசு நாடானது அதன் முதல் அதிபராக ஸ்வைன் பியான்சான் பொறுப்பேற்றார் இதன் பிறகு இரண்டாம் உலகப்போரால் பாதிக்கப்பட்ட மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் மார்ஷல் திட்டத்தை அமெரிக்கா அறிவித்தது இதன் மூலம் நபர் ஒருவருக்கு இருநூற்றி ஒன்பது அமெரிக்க டாலர் வீதம் அதிக நிதி உதவி பெற்ற ஐரோப்பிய நாடாக ஐஸ்லாண்ட் இருந்தது மெல்ல மெல்ல பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறிய அந்நாடு கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளித்தது பள்ளிக் கல்வி அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்பட்டது ஐஸ்லாண்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு உலகிலேயே முதன் முறையாக விக்டிஸ்பின் பொகடாடர் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரையிலான டேவிட் ஆட்சன் ஆட்சி காலத்தில் சர்வதேச முதலீடுகள் ஐஸ்லாண்டுக்கு வரத் தொடங்கின ஏழாம் ஆண்டில் உலக அளவில் அதிகம் உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஐஸ்லாந்து ஏழாவது நாடாக உருவெடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காற்றின் யாக்கோப்ஸ் டாக்டர் தலைமையிலான மூன்று கட்சி கூட்டணி ஆட்சி அமைத்தது உலக அளவில் கடைசியாக மனிதர்கள் குடியேறிய பகுதியான ஐஸ்லாண்டில் கொசுக்கள் பாம்புகள் கரடி சிங்கங்கள் என அச்சுறுத்தும் விதமான எந்த உயிரினமும் இல்லை ஆர்டிக் நரி கலை கலைமான்கள் ஐஸ்லாண்ட் ஆடு ஐஸ்லாண்ட் குதிரை கோழிகள் எலிகள் முயல்கள் ஆகிய விலங்கினங்கள் தீவில் பிரதானமாக காணப்படுகின்றன கிரீன்லாண்டிலிருந்து பனி பாறைகள் வழியாக அவ்வப்போது வந்து செல்லும் துருவக் கரடிகள் சில சமயங்களில் தென்படுகின்றன ஆயிரத்து முன்னூறு வகை பூச்சி இனங்கள் ஐஸ்லாண்டில் வசிக்கின்றன பெரிய அளவில் போர்களை சந்திக்காத ஐஸ்லாண்டில் இராணுவம் என்பதே இல்லை அங்கிருந்த ஒரே ராணுவ தளமும் அமெரிக்காவைச் சேர்ந்தது உலக அளவில் மிக குறைவான குற்றங்கள் நடைபெறும் நாடாக ஐஸ்லாந்து இருக்கிறது ஐஸ்லாண்டில் காவல்துறையினர் கூட ஆயுதம் இன்றியே வலம் வருகின்றனர் அங்கு பெயர் வைப்பதற்கு கூட ஒரு தனி குழு அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த பெயரை வைக்க வேண்டும் எதை வைக்கக்கூடாது என அந்த குழு ஆலோசனை வழங்குகிறது ஆண்களாக இருந்தால் சன் என முடியும் வகையிலும் பெண்களாக இருந்தால் ஜொக்சர் என முடியும் வகையிலும் பெயர் வைக்கப்படுகிறது எரிமலை பகுதியான ஐஸ்லாண்டில் தற்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் எரிமலைகள் இருக்கின்றன இதனால் அங்கு ஏராளமான வெந்நீர் ஊற்றுகள் உள்ளன அங்குள்ள ஐஸ்லாண்டிக் கீசர் என்னும் வெந்நீர் ஊற்றாலேயே தண்ணீர் கொதிக்க வைக்கும் இயந்திரத்திற்கு கீசர் என பெயர் வந்தது அங்கு இயற்கையாக அமைந்துள்ள வெந்நீர் ஊற்றுகள் மூலம் வீடுகளுக்கு எப்போதும் வெதுவெதுப்பான நீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது நீர் மின்சாரம் மற்றும் புவி வெப்ப சக்தி மூலமாக மின்சாரம் பெறப்படுகிறது இதனால் குறைவான கார்பன் உமிழ்வில் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது ஸ்ட்ராக்கர் என்னும் வெந்நீர் ஊற்று ஒவ்வொரு ஆறு முதல் பத்து நிமிடங்களுக்கு ஒருமுறை வெந்நீரை பீச்சி அடிக்கிறது அப்போது நாற்பத்தி ஒன்பது அடி முதல் அறுபத்தி ஆறு அடி உயரம் வரை பவுண்டன் போல வெந்நீர் வெளியேறுகிறது இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகளில் ஐஸ்லாந்தில் நிகழ்ந்த எரிமலை வெடிப்பால் நூற்று தங்கள் வீடுகளை விட்டு இடம் பெயர்ந்தனர் இதனால் பரவிய புகை மூட்டம் விமானப் போக்குவரத்தை பெரிதும் பாதித்தது கடந்த எண்ணூறு ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த எரிமலைகள் இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெடித்தன ஆனால் அவை சிறிய அளவிலான வெடிப்புகளாக இருந்ததால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தவில்லை உலகின் மிக இளைய தீவான சட்சி தீவு ஐஸ்லாண்டில்தான் அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக ஏற்பட்ட எரிமலை வெடிப்புகளால் கடலின் நடுவே இந்த நிலப்பரப்பு தோன்றியது இங்கு தற்போது ஆராய்ச்சியாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் ஐஸ்லாண்டின் பொருளாதார வளர்ச்சியில் மீன்பிடித் தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்நாட்டின் ஏற்றுமதியில் ஐம்பது சதவீதத்தை மீன்களே நிறைவு செய்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழு முதல் திமிங்கிலங்களை பார்வையிடுதலும் சுற்றுலாவின் ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்டது இதற்காக வருகை தரும் சுற்றுலா பயணிகளும் பொருளாதார வளர்ச்சியில் பங்கு வகிக்கின்றனர் சுதந்திரத்திற்கு பின் உலகில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாடுகளில் ஒன்றாக ஐஸ்லேண்ட் உருவெடுத்துள்ளது இங்கு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் அறுபத்தி ஆறு சதவீதம் பேர் தாங்கள் திருப்தியாக வாழ்வதாக தெரிவித்துள்ளனர் எண்பத்தி மூன்று சதவீதம் பேர் நேர்மையான எண்ணங்களுடன் இருப்பது தெரிய வந்துள்ளது பாலின புபாடற்ற நாடாக ஐஸ்லாந்து விளங்குகிறது ஆண் பெண் என இரு பாலாருக்கும் ஊதியம் உள்ளிட்ட பலன்கள் சம அளவிலேயே வழங்கப்படுகின்றன தன் பாலின திருமணத்திற்கு இங்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது அந்நியர்களின் ஆதிக்கம் பெரிதாக இன்றி தனித்தே இருந்ததால் ஐஸ்லாண்டின் பாரம்பரிய கலாச்சார பழக்க வழக்கங்களில் பெரிதாக மாற்றமில்லை மல்யுத்தம் போன்ற கிளிமா என்னும் பாரம்பரிய விளையாட்டு இங்கு பிரபலமானதாக இருக்கிறது கால்பந்து பனிச்சறுக்கு குதிரை ஏற்றம் ஆகியவையும் பிரபலமான விளையாட்டுகளாக இருக்கின்றன